தமிழகத்தில் பொறியியல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பி படிப்புகளில் சேர்வதற்கான வழி கலந்தாய்வு தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்துகிறது இன்று தொடங்கியுள்ள இந்த கலந்தாய்வு நான்கு கட்டங்களாக நடத்தப்பட்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி முடிவடைகிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட கலந்தாய்வும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மூன்றாம் கட்டமும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி நான்காம் கட்ட கலந்தாய்வும் தொடங்க உள்ளன மொத்தம் நாற்பத்தி மூன்று கல்லூரிகளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இடங்கள் இந்த கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன இதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாணாக்கர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளனர் அரசுப் பள்ளியில் பயின்று பொறியியல் பயில்வதற்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் பதினோரு இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதற்காக இருபத்தி மூன்றாயிரத்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் சுமார் ஐயாயிரம் மாணவிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படைப்பில் சேர உள்ளனர் ஆன்லைன் கலந்தாய்வு நடைமுறைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்கல்வித்துறை சார்பில் காணொளி வெளியிடப்பட்டுள்ளது கலந்தாய்வுக்கு முன் மாணவர்கள் இந்த காணொளியை பார்த்து கலந்தாய்வு நடைமுறைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுமாறு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது